கிணத்துக்கடவு பகுதியில் சுடிதார் அணிந்த ஒரு மர்ம நபர் குடியிருப்பு பகுதியில் செருப்புகள் மற்றும் கொடியில் காய வைக்கப்படும் துணிகளை திருடி வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிணத்துக்கடவு பேருந்து நிலையம் மற்றும் பள்ளி மைதானத்தை ஒட்டியுள்ள இடங்களில் பல்வேறு குடியிருப்புகள் உள்ளன. இங்குள்ள வீடுகளின் வாசல்களில் கிடக்கும் செருப்புகள் மற்றும் துவைத்து காய போட்டுள்ள துணிகள் கடந்த சில நாட்களாக திருடப்பட்டு வந்தன. தொடர்ந்து திருட்டு அரங்கேறி வந்ததால் உஷாரான பொதுமக்கள் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது சுடிதார் அணிந்து ஊருக்குள் நுழையும் மர்ம ஆசாமி ஒருவர் வீடுகளின் வாசல்களில் கிடக்கும் செருப்புகளை திருடுவதும் கண்காணிப்பு கேமரா அருகில் வந்தவுடன் தனது முகத்தை கையால் மூடிக்கொண்டு செல்வதும் பதிவாகியிருந்தது. முன்னதாக வேறு ஒரு நபர் வீடுகளை நோட்டமிட்டு செல்வது போல் கேமராவில் பதிவாகியிருந்தது. மேலும் திருட்டு குறித்து கிணத்துக்கடவு காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்தனர். மேலும் வீட்டின் வெளிப்புற சுவர்களில் சந்தேகத்திற்கு இடமான குறியீடுகள் இருந்ததால் இது வடமாநில கும்பலின் கை வரிசையா என பொதுமக்கள் அச்சம் கொண்டுள்ளனர். வடமாவட்டங்களில் இதேபோல் சந்தேக குறியீடுகள் போடப்பட்டு திருட்டு சம்பவங்கள் அரங்கேறியதால் இங்கேயும் வடமாநில கும்பலின் வேலையா என பொதுமக்கள் சந்தேகமடைந்துள்ளனர். பொதுமக்களின் புகாரை அடுத்து செருப்புகள் மற்றும் துணிகளை திருடும் மர்ம ஆசாமி யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.